So, hello students, good evening. This is for 12th business maths. Chapter 10 le exercise 10.1. Obtain the initial solution for the following problem. You are given sources, destination. இது வந்த பக்க இருக்கிறது supply, இது வந்து demand. Supply and demand எப்போமே equal இருக்கணும். So, இங்க 34 வருது, equal இருக்கிறதுனால, we can proceed the problem. எப்போமே equal இருந்தால் மட்டும்தான் problem proceed பண்ண முடியும். எல்லா சம்மே கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ தட் வி கேன் ஃபைண்ட் த ஃபீஸபிள் சொல்யூஷன். ஒவ்வொரு தடையும் நம்ம அந்த நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தடில் இந்த நார்த் வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த செல்லை வந்து கன்சிடர் பண்ணும். இந்த செல்லோட நேம் என்ன? 1, A. இது 1, இது ஏ. ஸோ இதனுடைய செல் நேம் வந்து 1, A. இந்த 1, A-க்கு நேராக இருக்கக்கூடிய இந்த சப்ளையும் இந்த டிமாண்டையும் பார்க்கணும். சப்ளை வந்து ஏஐ, டிமாண்ட் வந்து பிஜே. ஃபார்முலா என்ன? மினிமம் ஆஃப் ஏஐ கமா பிஜே. ஸோ இந்த 5 இந்த 7 எடுத்து எழுதிக்கிறேன். அதனுடைய மினிமம் வந்து 5. இந்த எது மினிமமோ அதை வந்து அலகேட் பண்ணிடணும், அதை ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ராக்கெட்டில் போட்டுட்டு இந்த ப்ராக்கெட்டில் போட்டதை எடுத்து இங்கே செப்பரேட் பண்ணு. கீழே இந்த காலத்துலேயும் இந்த ரோலையும் செப்பரேட் பண்ணு. இந்த 0 எப்படி வந்தது? இந்த 5 5 செப்பரேட் பண்ணி 0. 2 எப்படி வந்தது? 7 - 5 2. எங்கே 0 வருதோ அதுக்கு நேராக வரக்கூடிய இந்த காலத்தை அப்படியே, சாரி, ரோவை அப்படியே கட் பண்ணிடணும். அப்போ மீதி இருக்கிறது வந்து கீழே இருக்கிறது. அப்போ இந்த இது வந்து அந்த ரிமைனிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ரெடியூஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேபிள். எகெயின் நம்ம அடுத்த ரோவை என்ன நம்ம செலக்ட் பண்ணுறோம்? இந்த 2, A வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து நார்த் வெஸ்ட்டு கார்னர். இந்த நார்த் வெஸ்ட் கார்னரில் இதுக்கு நேராக வரக்கூடிய இந்த ஏயும் இந்த பிஜே இதனுடைய மினிமம் எது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஃபார்முலா வந்து ஒவ்வொரு டைமும் எழுதணுன்ட்டு அவசியம் இல்லை. ஸோ மினிமம் ஆஃப் ஏஐ தென் கமா பிஜே. அப்போ 2, இந்த 2 ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த 2 எடுத்து இதில் செப்பரேட் பண்ணணும். ஸோ 2 - 2 அடுத்த ஸ்டெப்பில் இது 0 வந்துடும். அதே மாதிரி 8 - 2 அடுத்த ஸ்டெப்பில் இது வந்து 6 அப்படின்னு வந்துடும். எங்கே 0 வருதோ அதுக்கு நேராக வரதை அப்படியே கட் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மீதி என்ன இருக்குது? 3, 1. இந்த சொன்ன ஸ்டெப்பு தான் இந்த இடத்துல எழுதியிருக்கு. இங்கே பாருங்கள், 0 வந்துடுச்சு, இந்த இடத்துல 6 வந்துடுச்சு. ஸோ இந்த 3, 1, 4, 7, 6, 2. எகெயின் நார்த் வெஸ்ட் கார்னர் இந்த பாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்க. இந்த செல்லோட நேம் வந்து 2, B. செல்லோட நேம் எல்லாம் எழுதணுன்ட்டு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீ இந்த ரோவையும் காலத்தையும் பார்த்து அதில் வரக்கூடிய மினிமம் எடுத்து செப்பரேட் பண்ணினா போதும். ஸோ 6, இங்கே 9 இருக்கா? இதனுடைய மினிமம் 6. 6 எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்க. இந்த 6 எடுத்து 9 செப்பரேட் பண்ணு. இந்த 6 6 செப்பரேட் பண்ணு. ஸோ இங்கே 0 வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? இதுக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த ரோவை அப்படியே கட் பண்ணிடு. காலத்தில் 0 வந்தால் காலத்தை கட் பண்ணணும், ரோவில் 0 வந்தால் ரோவை வந்து கட் பண்ணிடு. இது அந்த ஏற்கனவே கொடுத்த ஸ்டெப்பு. ஸோ இங்கே 0 வந்ததுனால இதை நம்ம கட் பண்ணிட்டோமா? அப்போ மிச்சம் நம்மக்கிட்ட என்ன இருக்குது? 4, 7, 6, 2 அப்படின்னு சொல்லியிருக்கு. எகெயின் நார்த் வெஸ்ட் கார்னர் தான் இந்த கார்னர் வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இதனுடைய மினிமம் 7, 3. இதனுடைய மினிமம் என்ன? 3. அப்போ இந்த 3 வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க. இந்த 3 இந்த 3 செப்பரேட் பண்ணிக்க. இங்கே 7 3 செப்பரேட் பண்ணு. ஸோ தட் இங்கே என்ன இருக்கும்? 4 இருக்குது. இது இமீடியட்டாக கட் பண்ணிடும், இல்லாட்டியும் கன்ஃபியூஸ் ஆயிரும். இங்கே வந்து 0 இருக்குது. எங்கே 0 வருதோ அதுக்கு நேராக வரக்கூடிய இந்த காலத்தை கட் பண்ணிடு. அப்போ மிச்சம் இருக்குது 7, 2 அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். இந்த இதை வந்து கட் பண்ணிடு. ஸோ எகெயின் நார்த் வெஸ்ட் கார்னர் அப்படிங்கிறப்போ இதை செலக்ட் பண்ணிக்க. இங்கே என்ன இருக்குது? 4 இருக்குது, இங்கே 18 இருக்குது. அப்போ மினிமம் அப்படிங்கிறப்ப யூ ஆர் செலக்டிங் திஸ் 4. அப்போ இந்த 4 எடுத்து இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4 இந்த 4 செப்பரேட் பண்ணினா ரிமைனிங் 0. இதே மாதிரி இதில் 4 செப்பரேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த 18 - 4 - 14. இதை ஆக்சுவலாக இதை கட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே 0 வர்றதுனால இந்த 0 வேறு வரக்கூடிய அந்த செல் வந்து அப்படியே கட் ஆயிடும். மிச்சம் இங்கே என்ன இருக்குது? 14 14 14 அப்படின்றப்ப கண்டிப்பாக இங்கே என்ன இருக்கும்? 0 தான் நம்ம கிடைச்சிரும். மிச்சம் இருக்கிறது இதுவும் இதுவும் அப்படியே கட் ஆயிடும். ஸோ இந்த பிகினிங்கில் நம்ம ஒவ்வொன்றையும் அந்த ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா, இந்த அலகேட் பண்ண ஒவ்வொரு வேல்யூவும் இதை பார்த்து பார்த்து எடுத்துறது, இல்லை பிகினிங்லேயே இந்த காட்டத்தை போட்டு வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு தடையும் அந்த அலகேட் பண்ணுறப்போ அப்பப்போ எடுத்து எழுதிட்டோம்னா
திரும்ப டேர்ன் பண்ணி எழுதணுன்ட்டு அவசியம் இல்லை. ஸோ இதை வந்து அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணிடுது, இந்த 5 2 தென் 6 3. இந்த 3ங்கிறது காஸ்ட்டு, 2 அப்படிங்கிறது யூனிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டது, எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணு. ஸோ அந்த ஷெட்யூல் நமக்கு என்ன, 1 2 ஏ அவ்வளோதான். இதில் வந்து 2 2 ஏ தென் 2 2 பி இந்த ரெண்டு செல்லும், அடுத்தது வந்து 3 2 பி இந்த செல்லோட நேம் என்ன, 3 2 பி ஷெட்யூலு, அடுத்தது 3 2 சி ஷெட்யூல், தென் 4 2 சி ஷெட்யூல். இந்த ஷெட்யூலில் எழுதின பிற்பாடு அந்த காஸ்ட் வந்து மல்டிப்ளை பண்ணால் ஸோ த ஆன்சர் ஃபார் தி 102.